வணக்கம், உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி 2016 குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கேள்வி இதுதான், 240 விட 15% குறைவான எண்ணானது? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 204, 206, 203, 205 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியை எப்படி போடலாம் அப்படின்னா ரொம்ப சுலபம். சரிங்களா, 240 15% கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 240 15% கண்டுபிடிச்சோம்னா அந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் 240 கழிச்சிட்டோம்னா அதுதான் 240 விட 15% குறைவான எண். சரிங்களா, அப்படியும் போடலாம். சரிங்களா, அதை முதல்ல போட்டு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முறையிலையும் அதை போடலாம், என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ எப்படி இதை கிராஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 0 போயிடும். சரிங்களா, 24 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ரெண்டால் அடிப்படும். சரிங்களா, 5 12 இது இந்த 5 எடுத்துகிட்டு போய் மேலே அடித்தோம்னா 3 வரும். சரிங்களா, அப்போ 12 × 3 36. சரிங்களா, 240 இருந்து 36 கழிச்சிட்டோம்னா என்ன வரும் பாருங்க, 4 02 204 அப்படின்னு வரும். 204 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், ஏ ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் சரியான பதில். சரிங்களா, வேற ஒரு வகையாக போடுறது அப்படின்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இதே தான். சரிங்களா, இதே தான். 240 15% கண்டுபிடிச்சு அதை கழிக்கிறதுக்கு பதிலாக 240 85% கண்டுபிடிச்சோம்னா நேரடியாகவே பதில் கிடைச்சிடும். சரிங்களா, அதை நம்ம போட்டு பார்க்கலாம். இதுக்கும் 240 85% இந்த இடம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரிங்களா, அதாவது 240 15% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இந்த 240 கழிக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக 240 85% கண்டுபிடிச்சோம்னா நேரடியாகவே பதில் கிடைச்சிடும். சரிங்களா, இப்போ இதை கிராஸ் பண்ணி பார்ப்போம், 0 போயிடும். சரிங்களா, 10 வச்சு இங்கே அடித்து பார்க்கலாம், இங்கே 2 வச்சு அடிக்கலாம், இங்கே 5 வரும், இங்கே 12 வரும். சரிங்களா, இந்த 5 எடுத்துகிட்டு போய் மேலே அடிக்கிறோம், 1 × 3 இருக்குது, 35 7. சரிங்களா, 35 7 இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த இங்கே இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 12 17 இதை பெருகிட்டோம்னா போதும், 12 × 17 2 7 14 4 மீதி 1 1 7 7 7 1 8 84 12 4 10 சைபர் மீதி 1 204. சரிங்களா, இப்போ நேரடியாகவே பதில் வந்துருச்சு பாருங்க, 204 அப்படிங்கிறது. ஒன்று அந்த சதவீதத்தை கழிக்கலாம், இல்லை அந்த சதவீதத்தை முன்னாடியே கழிச்சுட்டு எத்தனை சதவீதம் நமக்கு தேவையோ அத்தனை சதவீதத்தை நேரடியாகவே கண்டுபிடிக்கலாம், இப்படியும் செய்யலாம். ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் குரூப் 4 கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரிங்களா, சதவீதத்தை நேரடியாக கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.